புத்தி இருக்கணும், அறிவு இருக்கணும் பேரண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் போட்டு பசங்களை ஏன் குடும்பப்படுத்துறீங்க? உங்கள் திமுறை அடக்குங்க, உங்கள் பேராசையை குறைங்க, பயங்கரம் பணத்துக்கு அந்த அலை அழகிறீங்க. திருட்டு பசங்க, திருட்டு பசங்க. ஒரு பொண்ணு இறந்து போகிறா, ஏன் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளுறதுக்கு உனக்கு என்னையா அவ்வளோ போகுது? அவனுக்கு 350 போலீஸ் இறக்குறீங்க, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, தேவை என்ன இருக்குது? பிடிச்சி உள்ளே தள்ளிட்டீங்கன்னா தேவை இல்லையே. This is not UP Bihar. இது யூபியும் பீகார் கிடையாது. அந்த லெவலுக்கு எங்களை கொண்டு போவாதீங்க. ஒரு சங்கி மங்கி அரசாங்கம் இங்கே இல்லை. வணக்கங்க. ஸ்ரீமதி இறந்து போகிறாங்க, 3 நாள் ஆச்சு. அம்மா கொந்தளிக்கிறாங்க, ரத்தம் இல்லை, காயம் இல்லை, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. போலீஸும் ஸ்கூல் அதிகாரிகளும் சேர்ந்து ஒழுங்காக இடத்த காட்ட மாட்டேங்கிறாங்க, ரூமை காட்ட மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் மறைச்சி வைக்கிறாங்க. வீடியோ வருது வெளியே, அது வரவும் போகுது. ஆனால் ஸ்கூல் கரஸ்பாண்டண்ட்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. ப்ரெமிசஸ், இது ஏதோ சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போல் தெரிஞ்சு, எனக்கு கரெக்டாக கூட தெரில, அது பார்த்துட்டே இருந்தேன். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சித்திரவதம் நடக்குதுன்ட்டு நான் பல யூடியூப் வீடியோஸ் இப்போ பார்க்கும்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் போடுறாங்க, எங்களை இப்படி இப்படி அடித்தாங்க, இப்படி இப்படி உதச்சாங்க. இந்த கல்வி தந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய முரட்டுத்தனம், அடித்து அடித்து மார்க்ஸ் வாங்கணும், ப்ரெஷர் போடணும். இது ரொம்ப புதுசு இல்லைங்க தமிழ்நாட்டில், இது ரொம்ப, இந்த ஃபேக்டரி ஸ்கூல்ஸ் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ பசங்களுக்கும் அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கும் எப்படியும் உள்ளே அந்த இன்பில்ட் அந்த இது இருக்கும்ல கோவம், அது ப்ரொட்டஸ்டாக சண்டேயில் ஒரு ப்ரொட்டஸ்டாக மாறுது. 3 நாள் ஆச்சு, யாரையும் அரெஸ்ட் பண்ணல. ஏன், என்னத்துக்கு? நீங்கள் தான் சொன்னீங்க சட்டம் தன்னோட கடமை செய்யும். இதனால் யூபியா ஹத்ரஸ் மாதிரி ஒரு பொண்ணு இறந்து போவார், ரேப் ஆகி கொலை பண்ணி இறந்து போவாங்க, போலீஸை வந்து கொளுத்திப்பிடும், மக்கள் பார்த்துட்ருப்பாங்க, இதனால் யூபி நினச்சிங்களா? இல்லை இல்லை. சரி, ஸ்ரீமதி இறந்து போகிறாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லை, கரஸ்பாண்டன்ட் அரெஸ்ட் ஆகலை. ஏன், ஃபர்ஸ்ட் டே கரஸ்பாண்டன்ட் அரெஸ்ட் பண்ணிட வேண்டியதாங்க, அவங்க ப்ரிமிசல் தான் நடக்குது. அவர் பெயில் வாங்கிட்டு போகிறார், உங்களுக்கு என்ன போச்சு? போலீஸ்க்கு என்ன போச்சு? பணக்காரங்கன்னா வேறு சட்டமா? அப்புறம் இன்றைக்கி ப்ரொட்டஸ்ட் நடந்தது, போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணுது, ப்ரொட்டஸ்ட் கொடுங்க, இடம் கொடுக்கல. இடம் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, மக்கள் ஆச்சு ப்ரொட்டஸ்ட்டில் உட்காருவாங்க, அதெல்லாம் கொடுக்காது போலீஸு. 350-400 போலீஸ் இறக்கிட்டாங்க, லட்டி சார்ஜ் பண்ணாங்க, திரும்பி அடித்தான், 50 பஸ்ஸு காணும். போலீஸும் கொளுத்தி விட்டாங்க, போலீஸ் பஸ்ஸும் கொளுத்தி விட்டாங்க. தேவையுது ஒழுங்காக அந்த காலேஜ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை டே 1லேயே அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது தேவையில்லைல்ல. சூசைட் அங்கே தான் நடந்தது, சூசைட் ஸ்கூல் ப்ரெமிசஸ்லாம் நடந்தது. ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, ஃபஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்கள், அவன் நிரூபிச்சுட்டு போகிறான். ஸ்கூலில் பணம் வாங்குறாங்கல்ல, லட்சக்கணக்கில் பணம் வாங்க தெரியுது எல்லாத்துக்கும். இந்த போலீஸ்க்கு ஒன்று சொல்லணுங்க, இல்லை அரசாங்கத்துக்கே சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டுக்கே சொல்கிறேன், இந்த பாரபட்ச பார்க்காதீங்க. சட்டம் அமல்படுத்துறப்போ பணக்காரன் ஏழை அப்படிலாம் பார்க்காதீங்க. சரியில்லை எப்படி அடித்தானா இன்றைக்கி? அட்லீஸ்ட் இதுக்கு மேலே ஆச்சு. இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில், எஸ்பெஷலி ஹாஸ்டல் வச்சு குழந்தைங்களை படிக்க வைக்கிற இடத்துல ஒழுங்காக கண்காணிங்க, அவங்க பொறுப்பு. ஆமாம், சைக்கலாஜிக்கலாக குழந்தை எஃபெக்ட் ஆகிறது இவங்க பொறுப்பு. ஏன்னா ஹாஸ்டலில் படிக்கிற குழந்தைங்க எஸ்பெஷலி, நீங்கள் கண்டினியூஸாக 24 hours ட்ரில் கொடுப்பீங்க. ஏன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பெருசாக நியூஸ் பேப்பரில், நாங்கள் ஃபஸ்ட்டு மார்க் இது, 1,151, 1,200, 1,300 அப்படி எழுதுறதுக்கா? இதுக்கு தான் குழந்தைங்களா? அப்புறம் பேரண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்கூலை கொஞ்சம் பாய்காட் பண்ணுங்கள். புத்தி இருக்கணும், அறிவு இருக்கணும் பேரண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் போட்டு பசங்களை ஏன் குடும்பப்படுத்துறீங்க? நல்லா அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, மார்க்காக அலையாதீங்க. ஏடிஎம் மிஷினை பெற்றலை நீங்கள்லாம், ஏடிஎம் மிஷினை பெற்றிருக்கோம். சரி, இது ஒரு பெரிய பாடம், ஃபஸ்ட்டு பாடம் யாருக்கு? இந்த ஸ்ரீமதி கேஸ் ஃபஸ்ட்டு பாடம் யாருக்கு? எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. உங்கள் திமுறை அடக்குங்க, உங்கள் பேராசையை குறைங்க, பயங்கரம் பணத்துக்கு அந்த அலை அழைக்கிறீங்க. திருட்டு பசங்க, திருட்டு பசங்க. ரெண்டாவது போலீஸ்க்கு நல்லா வேணும் யா, ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு வராங்கன்னா மக்களை ப்ரொட்டஸ்ட்டுக்கு இடம் கொடுங்க, சும்மா நீ பாட்டுக்கு லத்தி காமிச்சு மக்கள் பயந்து ஓடிய போயிட மாட்டாங்க. 3வது அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி கல்வி தந்தைங்களை அப்படியே வளர்த்தி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. நீங்கள் சட்டம் தன்னோட கடமை செய்ய வேண்டும். ஒரு பொண்ணு இறந்து போகிறா, ஏன் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளுறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ போகுது? அவனுக்கு 350 போலீஸ் இறக்குறீங்க, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, தேவை என்ன இருக்குது? பிடிச்சி உள்ளே தள்ளிட்டீங்கன்னா தேவையில்லையே, மக்கள் கொந்தளிப்பிக்க மாட்டான்ல. பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஸ்பேஸ் வேணும் தமிழ்நாட்டில், பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஸ்பேஸ் வேணும். இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணால் சேலத்துலலாம் அவனுக்கு சந்தில், அந்த இங்கே மூத்திரம் கீத்திரம் விடுற இடத்துல சைடில் நிற்க வச்சுருவாங்க.
ஒரு மேம்பாலம் எதிரில் நிற்க வச்சுருவாங்க, மக்கள் அங்கே நின்று போராட்டம் பண்ணிட்டு இருப்பான், மேம்பாலத்துலேருந்து இறங்குறவங்க பார்த்துட்டே வந்து டொம்மு டொம்முன்னு இடிப்பான் வண்டியில் பின்னாடியெல்லாம். ஸ்பேஸ் வேணும் மக்களுக்கு, ப்ரொட்டஸ்ட் ஸ்பேஸ் வேணும், அந்த அந்த டிக்னிட்டி கொடுங்க மக்களுக்கு, ப்ரொட்டஸ்ட் உண்டான இடம் கொடுங்க. ஸோ பாஸ், திஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். திஸ் இஸ் நாட் யூபி பீகார், இது யூபியும் பீகார் கிடையாது, அந்த லெவலுக்கு எங்களை கொண்டு போகாதீங்க. ஒரு சங்கி மங்கி அரசாங்கம் இங்கே இல்லை. எனிவே, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி கண்டிப்பாக இன்னும் வைரலாக போகுது. நீங்கள் இன்னொன்று, நான் ஃபோர்ஸ் இறக்கிட்டு இன்னொன்று 1000 போலீஸ் இறக்கிட்டு இதை அடிக்கிறலாம் நினச்சிங்கன்னா ஆகாது. உடனடியே எஃப்ஐஆர் போடுங்க, அந்த மேனேஜ்மெண்ட் உடனடியே அரெஸ்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் வேலையை அது பண்ணுங்கள். மக்கள் அப்போ தான் அடங்குவாங்க, இல்லை நாலு பக்கம் இது வெடிக்கும், நாலு பக்கம் வெடிக்கும் இது. நன்றி.